வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் பற்றி வீடியோஸ் போட்டுன்னு வாரம், அதே மாதிரி டெக் விஷயங்கள் தமிழ் மொழியில் சொல்லி தந்துன்னு வாரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஒரு வெப்சைட்டெல்லாம் கொண்டு வர போகிறோம். அதாவது இது வந்து லைஃப் டைம் ஏர்னிங். இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களால் லைஃப் டைம் வந்து மணி ஏர்னிங் கொள்ள முடியும். அது என்ன, அது எப்படி செய்கிறது, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பார்க்க போகிறேன். அது என்ன, இது என்ன, நான் வந்து வெப்சைட் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி அது மூலம் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ வந்து அமைய போகுது. வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ப்ளாகர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு சீரியஸாக வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்ட் ஒன்ல இருந்து எல்லா வீடியோ போட்டு வருவேன். ஏன்டா வந்து இது வந்து ஒரு வீடியோவில் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை, இது வந்து சொல்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ வந்து நான் பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் போட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து இருக்குது வெப்சைட் சீரியஸ் அண்டு. ஸோ இதில் வந்து நான் அந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு போட்டு வருவேன். இந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கூகுள் கன்சர்ன் நிறைய இருக்குது, அதெல்லாம் அந்த வீடியோவில் போட்டு வருவேன். இன்றைக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதுவரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுவிடுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து நிறைய விஷயங்கள் தேடுவீங்க. உதாரணமாக வந்து நான் பார்த்தீங்கன்னா இல்லை அடிச்சிருக்கேன் ஸ்ரீலங்கன் நியூஸ் தமிழ்நாடு. இப்போ ஸ்ரீலங்கன் நியூஸ் தமிழ்நாடுக்கு அந்த ஸ்ரீலங்கனாக்கு நியூஸ்களை பற்றி சில பேர் டைப் பண்ணி ஒரு வெப்சைட்டில் வந்து போடுறாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும், இதில் வந்து தமிழ் வின்ன்றவங்க வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜேஏபி நியூஸ் வந்து அவங்க நியூஸ் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் நியூஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும்னா இல்லை, உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. அதாவது நீஞ்சல் சொல்லுவாங்க, நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப் நடத்துகிறீங்கன்னா அந்த யூடியூப்புக்கு சம்மந்தமான வெப்சைட் ஒன்றே க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து கேமிங் சம்மந்தம் நடத்துறீங்கன்னா கேமிங் ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இதுவே நீங்கள் ட்ராவலிங் நடத்துறீங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா போகிறீங்க பார்க்குறீங்கன்னு நீங்கள் வந்து அதுக்கேற்ற ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படித்தான் வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் வந்து யார் எழுதுறாங்க, இதால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றது தானே. இப்போ அதை பார்ப்போம் என்ன மைண்டு. இப்போ வந்து நான் வந்து இதில் நிறைய வெப்சைட் வந்து கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கிறேன். ஸோ வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சமயம் வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எல்லா இதுவும் போடுறாங்க. இப்போ வந்து நியூஸ் போடுறாங்க, சினிமா பற்றி, லைஃப் ஸ்டைல், ஜோதிடம், டெக்னாலஜி, அப்படி நிறைய விஷயங்கள் இதில் போடுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் மூலம் தான் இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க மெயினாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே போஸ்ட் போட்டுக்கணும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளியாக போட்டு இது ஒரு ஆட், இந்த ஆட் மூலம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்குது, இந்த ஆட் மூலமும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கொள்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் இருக்குது. இது வரைக்குமே 10 ஆட், இதில் ஒரு 3வது ஆட்டும் வந்துருக்குது, இங்கே 4, இங்கே 5. ஸோ வந்து 6 ஆட் 7 ஆட்டுக்கிட்ட கூகுள் ஆட்ஸாக வந்து இது வந்து ஷோ ஆகுது. ஸோ வந்து இதாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் வந்து கிடைச்சி கொண்டு இருக்கும். கூடுதலாக வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாக்கள் கூகுள் ஆட்ஸை மெயின் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறது. அப்போ கூகுள் ஆட்ஸ் ஆட்ஸஸ் மட்டும்தான் இருக்குண்டா இல்லை, கூகுள் ஆட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. ரெவின்யூ ஹீட் இருக்குது, மீடியா நெட் இருக்குது, பொப்அப் பேண்டர் இருக்குது, அப்படி நிறைய ஆட்ஸன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும். ஆனால் பெஸ்ட்டு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் தான் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது, இதே காட்டுறேன் பாருங்க. இதுவும் இதுலேயும் ஒரு கூகுள் ஆட்ஸன்ஸ் ஆட் வந்து ஷோ ஆகுது பாருங்க. இதில் க்ளோஸ் வந்து ஆட்ஸ் பை கூகுள், இதுவும் ஒரு கூகுள் ஆட். இப்படி வந்து அவங்க வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமே வந்து ஏர்ன் பண்ணி கொள்கிறாங்க. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு tamilwin.com உண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், பார்க்க தெரியும், இதில் ஒரு ஆட் ஷோ ஆகுது, அப்படியே ஷோ ஆகுது. இப்போ வந்து நீங்கள் யூடியூப் நடத்துனீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு வந்து 4000 watchers வேணும், 1000 subscribers வேணும், அதெல்லாம் எடுத்த அப்புறம் தான் உங்களால் வந்து ஆட்ஸன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு 25 posts 30 posts வந்து நீங்கள் ரைட் பண்ணிட்டாலே, நீங்கள் எழுதினாலே போதுமானது கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண தொடங்கி கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஏர்னிங் காட்டுறேன். எனக்கு வந்து இப்போ கிட்டத்தில் ஒரு 3 நாள் மொத்தம் வந்து எனக்கு வந்து அட்சன்ஸ் வந்து அப்ரூவல் ஆனது இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ அந்த 3 நாள்லேயே எனக்கு வந்து $1.22 கிடைச்சிது. அதாவது வியூஸ் குறைவாக தான் வருது எனக்கு. ஸோ அப்படி இருந்துமே எனக்கு இந்த ஏர்னிங் வந்து கிடைக்குது. இது உங்களுக்கு நல்ல ஒரு யூடியூப், நீங்கள் ஒரு யூடியூப் நடத்துகிறீங்க, அதில் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அதன் மூலம் இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த நல்ல ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா அதன் மூலம் நீங்கள் நிறைய ஒரு ஏர்னிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா என்ட வெப்சைட் உண்டு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எனக்கு ஆட்ஸ் ஷோ ஆகுது, சொல்லோடிங்காகுது. என்னோட வெப்சைட் நேம் வந்து talkwithtamil.com.
இதில் பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்ஃபேஸ் தெரியும். இல்லை இந்த ஹோம், நியூஸ், ஃபுட், லேர்ன், எவ்ரி திங் இல்லை நிறைய கேட்டகரிஸில் செஞ்சு கொண்டு வரேன். இல்லை நியூஸ் எல்லாம் நான் ட்ரைட் பண்ணிக்கொண்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆட் ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழே போனோம்னா உங்களுக்கு கீழே இருந்தால் இதில் ரெண்டு ஆட் ஷோ ஆகுது. ஸோ இந்த பேஜில் எனக்கு மூணு ஆட் ஷோ ஆகுது. இந்த இது இந்த பேஜை பார்க்க வரால் வந்து இந்த ஆட்டை கிளிக் பண்ணி வர இருந்தால் அதன் மூலம் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வந்து கிடைச்சிக்கொள்ளும். இப்படி தான் வந்து வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்கிறது. இதுக்கான ரூல்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ யூடியூப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 watch hours அப்படிலாம் இருக்குது. வெப்சைட்டுக்கு அப்படி என்ன தான் தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நீங்கள் கண்டென்ட் அதாவது 25 posts எழுதணும். ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 word மேல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கோப்ரேட் ஃபோட்டோஸ் எதுவுமே போடக்கூடாது. பிக்சர் எதுவுமே கோப்ரேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து கோப்ரேட் பிக்சரை வந்து எப்படி நான் கன்வெர்ட் பண்ணி கோப்ரேட் இல்லாமல் போகிறதெல்லாம் நான் வந்து அடுத்தது சீரியஸில் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தருவேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து அறிஞ்சு கொள்வது. ஓகே, இப்படி போஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணிக்க போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்க உங்களுக்கு 2-3 ஆட்ஸோ ஆகும். இப்போ போஸ்ட் பார்க்குறது மூலமும் உங்களுக்கு வந்து ஏர்னிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு விளங்க நினைக்கிறாங்க எப்படி வெப்சைட் மூலம் ஏர்ன் பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் யோசிக்கலாம் வெப்சைட்டுனா நிறைய எஸ்டிமேட் கோடிங் வேணும், எஸ்டிமேட் அறிவு தெரிஞ்சிருக்கணும் அப்படி அப்படின்ட்டு. இது வந்து சிம்பிளான நாலேஜ். அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் உங்களுக்கு பார்க்க தெரியுமாண்டா போதும். நீங்கள் இந்த யூடியூப்பை ஃபாலோ ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இது தெரியும் விளங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எப்படி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து எஸ்டிமேட் கோடிங் படிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த வெப்சைட் மூலம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்குரிய நெக்ஸ்ட் வீடியோ நாளையிலேருந்து நான் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணுவேன். அந்த இந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எப்படி ப்ளோ வந்து கிரியேட் பண்ணுறது, டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறா பர்ச்சேஸ் பண்ணலாம், நீங்கள் பே பண்ணி ஒரு டொமைன் வாங்க போகிறீங்க .com.lk ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுவும் வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை நாங்கள் வேண்டாம் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு படிமுறை படிமுறை சொல்லி தருவேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. முழுக்க ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சில விஷயங்கள் விளங்காமல் போயிடும். இன்னும் சில இடங்களில் வந்து எஸ்டிமேட் கோடிங்கில் வந்து சில சில கோட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த கோட்டெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் கட்டாயம். ஸோ நீங்கள் அதை பார்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லை எங்களோட இந்த ப்ளோகர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு எஸ்டிமேட் கோடிங்கில் யாரும் ஒரு சின்ன எழுத்து மிஸ் ஆனாலும் அந்த வெப்சைட்டே வேலை செய்யாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்த்து விளங்கிக்கொள்கிறது. இப்போ நீங்கள் யூடியூப் நடத்தீங்கன்னா யூடியூப்பால் வர இன்கம்மை விட இந்த வெப்சைட்டால் வர இன்கம் வந்து உங்களுக்கு வந்து 3 மடங்கு கூட இருக்குது. அதாவது யூடியூப்பில் எல்லா வீடியோக்கும் ஆட் ஷோ ஆகாது. ஆனால் நீங்கள் இதில் பார்க்குற எல்லா போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 7 ad, 5 ad அப்படி எல்லா போஸ்ட்டுக்கும் ஆட் ஷோ ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர்னிங் வந்து கூடுவா இருக்கும் யூடியூப்பை விட. இப்போ உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ப்ளோகர் வந்து எப்படி இருக்கும், அது வந்து எப்படி தொழிற்படுது, அதில் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்லாம். ஸோ வந்து நான் அடுத்த வீடியோ போட் நாளையிலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அறிஞ்சு கொள்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் எஸ்வி தமிழ்டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓவரில் போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.